சிலுவையில செத்ததை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இனி பிறக்க போற பிள்ளைகள் பிரசவ வேதனை இல்லாமல் பிறக்கும். மரணத்திற்குள்ளாக்கும் ஞானஸ்தானத்தினாலே நீங்கள் அடக்கம் பண்ணப்பட்டீர்கள். திரும்புவாய் திரும்புற வரைக்கும் இது நடக்கும் தானார்ல, எது வரைக்கும் நடக்கும்? திரும்புற வரைக்கும் தானா? நீங்க தான் திரும்பிட்டீங்களே. ஸோ இனிமே பிதாவோட சாபம் உங்கள்ட்ட வேலை செய்ய முடியாது. அடுத்த கேள்வி, அடுத்து அவளை பார்த்து சொல்றாரு. யாரை பார்த்து? ஏவாளை பார்த்து சொல்றாரு, நீ மிகுந்த வேதனையோடு பிள்ளை பெறுவாய் சொல்லிட்டாரு. இதுவும் எது வரைக்கும்? சாகிற வரைக்கும். நீங்க சிலுவையில செத்ததை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இனி பிறக்க போற பிள்ளைகள் பிரசவ வேதனை இல்லாமல் பிறக்கும். ஒரு டாக்டர் கிட்ட சொன்னாங்க, வந்து வலி வந்துடல சார், வலி வந்தால் தானே பிள்ளை பிறக்கிறது தெரியும், நீங்கள் வலியே வராதுன்னு. இயேசுநாதர் சொன்ன, பிதாவாய தேவன் சொன்ன வலி வந்து இந்த வலி கிடையாது. உன் வேதனையை பெருக பண்ணுவேன். ஐ வில் இன்க்ரீஸ் யுவர் பெயின். இந்த எக்ஸ்ட்ரீம் லெவல் அந்த பெயின் உனக்கு இருக்காது. அப்போ வலி அதுக்கு முன்னாடியே என்ன செஞ்சிருக்கு? இருந்திருக்கு. ஆனால் சாபம் என்ன செஞ்சிருச்சு? வலியை பெருக பண்ணுச்சு. அப்போ முதல் இருந்த வழி என்ன? காலை எழுந்திரிச்சு லைட்டாக வயிறு வலிக்குது, எங்கே போகணும்? இப்போ டாய்லெட் போகணும். அது உங்களை என்ன செய்யுது? உறுத்துது. ஆ, நீ வந்து இன்னைக்கு காலையில் டாய்லெட் போகணும். ஆ, வந்து அடுத்து என்ன செய்யணும்? நீ வந்து பசிக்குது பார்த்தீங்களா, அப்போ வயிறு அப்படியே கிள்ளுது பாருங்க. நீங்கள் அதை பெயின் நினச்சா பெயின் தான், அது உங்களை சாப்பாட்டுக்கு உங்களுக்கு கைட் பண்ணுது. இப்படி தான் பிரசவ இருந்துச்சு. ஆ, வயிறு லைட்டாக கலக்கிற மாதிரி இருக்கு, நான் டாய்லெட் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி பிரசவத்தில் இருந்தோம். லைட்டாக வயிறு வலிக்கிற மாதிரி இருக்கு, நான் பிள்ளைய பத்துட்டு வந்துடுறேன் அப்படி வருவாங்களாம். அப்படித்தான் வச்சிருந்தாரு கையை தட்டே. ஆனால் மனிதன் பாவத்தில் விழுந்த போது அந்த வேதனை பெருகியது. சாகு முறைக்கு அந்த வேதனை இருக்குனாரு. இயேசு சொன்னார், வந்து செத்துரு, இனிமே உனக்கு வலி இருக்காண்டாரு. பிரசவ வேதனை உங்களுக்கு கிடையாது. நெற்றி வேர்வை நிலத்தில் சிந்துவது உங்களுக்கு. அப்போ வேலையை பார்க்க வேண்டாமா? திரும்ப திரும்ப இப்படியோ குழப்பக்கூடாது. பிரசவ வேதனையே இல்லைன்னு கர்த்தர் சொல்லலை. வேதனை பெருகாது. காலையில் இருக்கிற சாதாரண ஒரு விஷயம் தான், வயிறு வலிக்கிற மாதிரி தான் அது இருக்கும். அப்படித்தான் வேலையும் உனக்கு சாதாரணமாக இருக்கும். ஆ, அப்படியே போட்டு குண்டலினி சக்தியெலாம் அங்கே இருக்காது. அதுதான் சொல்ல வர்றாரு, எல்லாமே ஸ்மூத்தாக போகும். அப்படி தான் தேவன் படைச்சார். வேலையை தேவன் வீழ்ச்சிக்கு முன்னாடியே கொடுத்தார். ஆதாமுக்கு பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். நான் வேலை இல்லை என்று சொல்லவில்லை, நீ சொல்லுகிற வேலை இல்லை என்று சொல்லுகிறேன். கடின உழைப்பு, நெற்றி வேர்வை நிலத்தில் சிந்த பாடுபடுவது, எப்படி ஆகிய நான் முன்னேற வேண்டும் கிடையவே கிடையாது. யெகோவாயிரே எல்லாம் பார்த்து கொள்வார். செய்ய வேண்டிய கடமையை மாத்திரம் செய்தோம் என்று சொல்லுங்கள். இயேசு சொன்னார், எவ்வளோ பெரிய ஊழியம் பண்ணாலும் மிரட்டிட்டோம்ல அப்படி சொல்லாத, முடிஞ்சோன்னு சொல்லு, செய்ய வேண்டிய கடமையை மாத்திரம் செய்தோம். ஆமாம், புரிகிற மாதிரி சொன்னால் ஆக்ஷன்லாம் இங்கே, டைரக்ஷன்லாம் அங்கே, அப்படி சொல்லிட்டு போயிட்டேரு. ரொம்ப நீ ரிஸ்க் எடுக்காத, ஸ்டெயின் பண்ணாத. ஆமேன். தேவனோடு இணைஞ்சிட்டிங்கன்னா ஒவ்வொரு ஊழியத்தையும் பெருசாக பார்ப்பீங்க. தேவனோடு இணைஞ்சிட்டிங்கன்னா ஒவ்வொரு ஊழியத்தையும் சாதனமாக பார்ப்பீங்க. ஸோ இப்போ என்னென்னா, மரணத்துக்குள்ளானீர்கள் ஆகையால் எல்லா சாபங்களிலிருந்து விடுதலையாகிறீர்கள். மரண சாயல் வரும்போது பாவத்திலிருந்து முதலாவது விடுதலை வரும். 6 அதிகாரம், 7 அதிகாரம் நியாயப்பிரமாணத்திலிருந்து விடுதலையாகிறது, சாபத்திலிருந்து விடுதலையாகிறது, எல்லாத்தையும் எழுதுறான். இவ்வளவு ஆசீர்வாதம் இருக்கடா, மரணத்தின் சாயல் உனக்குள் வரும்போது. சார், அந்த சாயல் எப்ப சார் வரும்? எப்பொழுது நீங்க ஞானஸ்தானம் எடுக்கிறாயோ அப்பொழுது மரணத்தின் சாயல் சிலுவையிலே முடித்தது என்று சொல்லி உன் பாவம் எல்லாத்தையும் வாங்கி அதுக்கான அடி அவர் வாங்கினால இனிமே நீ அடி வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவருடைய மரணத்தின் சாயலில் நீ இணைக்கப்பட்டபடியினால் அடுத்து இன்னும் கொஞ்ச நேரத்துல உயிர்த்தெழுதலின் சாயலில் நீ இணைக்கப்பட்டிருப்பார். ஆமென் சொல்லுவோம்.